ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஓகே காய்ஸ், இப்போ வந்து சேஃப் மூன் பற்றி ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் காய்ஸ் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ வந்து சேஃப் மூன் வந்து விச்சிக்கிற அளவுக்கு ஏறிட்டுருக்கு. அதோடய ப்ரைஸு அப்படி போயிட்டுருக்கு. ஒரு மூணு நாளாக வேர்ல்டில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங் காயினாக இருக்குது. இப்போ என்னென்னா ப்ரைஸ் எங்கேயோ போயிட்டுருக்கு. யார் யார் வந்து க்ரோஸ் கணக்கில் காயின் வாங்கி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இன்டூ 500x கிட்ட ப்ராஃபிட் கேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக. அப்படி ஏறிட்டுருக்கு இந்த காயினு. நீங்களே பாருங்கள் அது கிராஃபை. இந்த இடத்துல தான் ஒரு டம்ப் எடுத்திருக்கு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் திருப்பி நார்மலாக ஏற ஆரம்பித்தது தான், ஏறிக்கிட்டே இருக்குது அது பாட்டு. ஸோ கண்டிப்பாக காய்ஸ் இது வந்து கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு பெரிய டம்ப் எடுக்கும். ஸோ அப்போ எடுக்கிறப்ப இன்னும் யாருன்னா வாங்குறதா இருந்தால் வாங்கிடுங்க. பட் ஆனால் முன்னாடி வாங்கின அளவுக்கு உங்களால் வந்து இப்போ வந்து ப்ராஃபிட் கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா முன்னாடி வந்து அவ்வளோ கம்மி ரேட்டு, அப்போ வாங்கியிருக்கவங்க அளவு உங்களால் எடுக்க முடியாது. ஓகே காய்ஸ், நான் இப்போ வந்து என்ன நியூஸ்ன்னு நான் சொல்லிடுறேன் காய்ஸ். உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸில், அதான் வந்து ஆக்சுவலி பினான்ஸ்ன்னு சொல்லிட்டேன். வெனஸ்டே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் இருக்குன்னு நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் எதில் காட்டுறேன்னு பாருங்கள். சேஃப் மூன் எக்ஸ்சேஞ்ச் நியூஸ் வெனஸ்டே பாருங்கள். வெனஸ்டேன்னு அவங்க கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு வந்து சேஃப் மூன் பேஜ் தான், இது சேஃப் மூன் ஃபாலோவர் பேஜ். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பினான்ஸா அப்படின்னு என் மனசில் தோணுது. பினான்ஸில் மட்டும் இந்த காயின் கிட்டா காய்ஸ் அவ்வளோதான் காய்ஸ், எங்கேயோ போயிடும் காய்ஸ். எல்லா நிறைய பேரோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் காய்ஸ் சேஃப் மூன் வந்து. சேஃப் மூன் நானே இப்போ என் வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னு நானும் நம்பிட்டுருக்கேன். சேஃப் மூன் வந்து கண்டிப்பாக நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றும் அந்த காயினு. ஸோ கண்டிப்பாக டிப்பானால் வாங்குங்க. இப்போ மட்டும் வாங்கிடவே வாங்கிடாதுங்க, டிப்பானால் மட்டும் வாங்க. ஆனால் இப்போயும் அதையும் சொல்லிடுறேன், டிப்பானால் வாங்குறப்ப நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மடங்கு தான் எடுக்க முடியும். உங்களால் ஒரு 10 மடங்கு ப்ராஃபிட்லாம் கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா அதோடய ப்ரைஸ் வந்து இப்போ எங்கேயோ போயிடுச்சு சேஃப் மூன் ப்ரைஸு. ஸோ நீங்கள் வாங்குறப்ப பார்த்து வாங்குங்க. ஓகே காய்ஸ், ஸோ அந்த நியூஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். வெனஸ்டே என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஒன்று எனக்கு தெரிஞ்சு வந்து காயின் பேஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா பினான்ஸ் வந்து வாய்ப்பில்லை தான். பட் நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும், நிறைய பேரோட லைஃப் கண்டிப்பாக மாறும். ஏன்னா சேஃப் மூன் தான் நிறைய பேர், ஏன்னா சின்ன காயின் நிறைய பேர் வாங்கி வச்சுருக்கீங்க சேஃப் மூணு. ஸோ கண்டிப்பாக அதோடய ப்ரைஸ் வந்து ஒரு 1 பைசா 10 பைசா போனால் போதும் போதும் காய்ஸ். நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் வச்சுருக்க க்ரோஸ் காயின் வந்து கண்டிப்பாக லேக்ஸில் மாறும். ஐ மீன் லேக்ஸ் வந்து ப்ரைஸ் ஆகும். ஸோ நிறைய பேரோட லைஃப் கண்டிப்பாக மாறும் அது அப்படி வந்துச்சுன்னா. ஸோ எந்த எக்ஸ்சேஞ்சில் விடுறான்னு பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவனோட ஓன் எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பாக வரப்போகுது, அது வந்து நோ, வேறு எந்த டவுட்டும் இல்லை. பட் இது வந்து வேறு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிட்மார்ட்டில் இருக்குது, ஹார்ட் பீட்டில் இருக்குது, சாரி ஹார்ட் பீட்னு இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் இருக்குது காய்ஸ், ஒயிட் பிட்டோ அது பேர், அது அதில் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ பினான்ஸில் மட்டும் இந்த காயின் ஆனால் பயங்கர ட்ரெண்டிங் காய்ஸ். மூணு நாளாக கண்டிப்பாக பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு, பினான்ஸோட சிசெட் பினான்ஸ் அவருக்கெலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த காயின் பற்றிலாம். பட் ஆனால் பெரிய ப்ராசஸ் தான் அது, அதில் லிஸ்ட் பண்ணோன்னா நிறைய இருக்கும், நம்மளுக்கெல்லாம் அதை பற்றி தெரியாது. ஸோ லிஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு தான் ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டு. ஸோ பார்க்கலாம் காய்ஸ் என்ன வருது, என்ன நியூஸ் வருதுன்னு பார்க்கலாம். நீங்களே பாருங்கள், அவங்கள எல்லாமே போடுவாங்க. இவரெலாம் பெரிய ஆள் தான் காய்ஸ், ஜெசி வலி. நானும் அவர் என்ன போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, சேஃப் மூன் இஸ் மை ஃபேவரட் மிஷன் பிளான் ஃபார் கிரிப்டோ லுக் இன்டு அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனால் அவரை டேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இவர் தான் போட்டது, ட்வீட் போட்டது. ஸோ இந்த பேஜில் வந்து சேஃப் மூன் பற்றி எல்லா நியூஸும் வரும் காய்ஸ். ஓகே காய்ஸ் பார்க்கலாம். ஆனால் அவங்களோட ஹோல்டர்ஸ் பயங்கரமாக போயிட்டுருக்காங்க காய்ஸ், இதை சொல்ல மாறேன்ட்ட பாருங்கள். அவங்களோட ஹோல்டர்ஸ்லாம் இப்போ வந்து முன்னாடி எங்கள் பேர் 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ஹோல்டர்ஸ் இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் ஹோல்டர்ஸ் கிட்டே போயிட்டாங்க காய்ஸ். பயங்கரமாக போயிட்டுருக்கு சேஃப் மூன், அப்படி ஒரு ட்ரெண்டிங் காயின். அதை பாருங்கள், அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க, ஒரு $10 லாக் ரைஸ் பண்ணாங்க அவங்க ஓன் எக்ஸ்சேஞ்சுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா $7.73 லாக் சேர்த்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்சும் கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். பெரிய அமௌண்ட் போட்டவங்க மட்டும், அவங்களோட நீங்கள் போட்ட அமௌண்ட்டை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. லைக் இப்படி இப்போ ஒரு 3000 அப்படி போட்டிங்கன்னா விட்டுருங்க ஃப்யூச்சருக்காக. இதுவே நீங்கள் வந்து ஒரு 10,000 20,000லாம் சேஃப் மூனில் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்ட ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துருங்க. ஐ மீன் நீங்கள் போட்ட 10,000 20,000 மட்டும் வெளியே எடுத்துருங்க, மீதி அப்படியே விட்டுருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நீங்கள் சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக இப்போ இருந்து ஒரு பெரிய டிப் இது எடுக்கும்.
ஸோ எடுக்காமலாம் இருக்காது. இவ்வளோ நாளாக 3 நாளாக ஒரு காயின் வேலையாக போயிட்டுருக்குன்னா ஒரு பெரிய வேல் கண்டிப்பாக வந்து பல்க்காக வந்து செல் பண்ணுவான். அப்போ வந்து எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் அடிப்படும், கம்மியாகும் ப்ரைஸு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் கைஸ், அதுக்கு மேலே ஐயோ ரிஷ் நான் ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அது நோ ப்ராப்ளம், அது உங்களோட விஷ் தான். ஸோ அது என்ன நியூஸ்ன்னு பார்க்கலாம். வெனஸ்டே வந்தோடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன், பார்க்கலாம் கைஸ். வெறும் ஹோல்ட் பண்ணுங்கள், சின்ன கம்மியாக வச்சுருக்கோம், ஹோல்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், தட்ஸ் இட் கைஸ், நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். தேங்க்யூ கைஸ்.